ஒருத்தர் தேர்தல் ஆணையமே இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுத்து முதல் நாள் ஒரு 50 பெட்டி வருது. என்ன காரணம் கேட்டால் சொல்லலை. அடுத்த நாள் வந்து 2 பூத்துக்கு மறுவாக்குப்பதிவுன்றாங்க. அதுக்கடுத்து ஒரு 20 பெட்டி அனுப்புகிறாங்க. அதே மறு தேர்தல் நடக்குது. பரவாயில்ல, கண்டெஸ்ட் பண்ணுறோம், மக்கள் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்ப்போம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவிகே சிலம்பவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பேட்டியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாங்களும் மறு தேர்தலில் எதிர்பார்க்கணும் மக்கள், அப்போ வந்து நம்ம தங்க தமிழ் செல்வன் கூட எதிர்பார்க்கல அப்படின்னாரு. எதுவும் உங்களுக்குள்ள ஒரு கூட்டணி உடன்பாடு எதுவும் ஏற்பட்டிருக்காங்க? அண்ணே பெரிய மனுஷன், நல்லா தானே கழிச்சிட்ருக்காரு. இதில் என்ன, நம்ம தமிழ் செல்வன்டா நம்ம தங்க தமிழ் செல்வன்டா நல்லது தானே கழிச்சிட்ருக்காரு. இதில் என்ன இருக்கு, விரோதமாக ஒன்று சொல்லலையா? அவர் பெண்தன்மையை பாராட்டுக்கும் போது சந்தி டிவி ரொம்ப பாடுபடுதுன்னு நினைக்கிறேன். எங்களை ரெண்டு வயசு நினைக்கிறது இல்லை, அது 23 பிறகு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எல்லாமே இப்போ ஸ்டாலின் எதிர்கட்சியில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு எல்லா தலைவரோட சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுல வந்து எதிர்கட்சிகளோட ஒன்றாக இணைந்து செயல்படுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நம்ம டிடிவி தினகரனோட கட்சியும் அதுக்குண்டான சந்தர்ப்பம் இருக்காங்க. பொதுவாக வந்து எங்கள் நிலைப்பாடு எங்கள் பொதுச் செயலாளர் அந்த டிடிவி தினகரன் தெளிவாக சொல்லியிருக்காரு. வாழ்நாளையில் பிஜேபி கூட கூட்டணி இல்லை, இது மாதிரி எந்த தலைவனும் சொன்னதில்லை தமிழ்நாட்டில், தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் திரு ஸ்டாலின் அடுத்த பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தின்னு இவர் ஒருத்தர் தான் டிக்ளேர் பண்ணார். அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ டிக்ளேர் பண்ணலை, இவர் ஒருத்தர் தான் டிக்ளேர் பண்ணார். பண்ணிட்டு தேர்தல் முடிகிற அந்த தருவாயில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவை சந்தித்தது மிகப்பெரிய தவறு. ரெட்டை வேடம் அவர் தான் போடுறார், நாங்கள் ரெட்டை வேடம் போடலை. நாங்கள் இங்கே எடுத்த முடிவுன்னு நாங்கள் தெளிவாக இருக்கோம். அவர் ரெட்டை வேடம் போடுறாரு, அந்த ரெட்டை வேடத்தை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரிண்ணா, இப்போ 2 வாக்குச்சாவடிக்கும் போயிட்டு வந்திருப்பீங்க, இந்த வாக்குப்பதிவு எந்த முறையில் போயிட்டு? வாக்குப்பதிவு நல்ல ஸ்பீடாக போகுது. எப்பயுமே ஜெயிக்கிற குதிரை தான் இதே கட்டுவாங்க, பந்தயம் கட்டுவாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஜெயிக்கிற இது யாருன்னு பார்த்தா அம்மா மக்கள் முன்னேற்றங்களில் தான் வெற்றி பெறும். அந்த இதை அணியில் தான் எல்லாம் இருப்பாங்க. ஒருவேளை 23 தேர்தல் முடிவுக்கு முன்னாடி திமுக உங்கள் ஆதரவை கேட்டால் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 100% நாங்கள் அவங்க ஆட்சி அமைக்க, திமுக ஆட்சி அமைக்க நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் எங்கள் பொதுச் செயலாளர் அந்த டிடிவி தினகரன் சொன்னது மாதிரி நாங்கள் ஜெயித்த பிறகு 22 இந்த துரோக அதிமுக ஆட்சியை கலைக்கிறதே எங்கள் முதல் வேலை. கலைக்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவோம். கலைக்க ஓட்டு போடும்போது திமுக எப்படி ஓட்டு போடும், காங்கிரஸ் எப்படி ஓட்டு போடும், முஸ்லீம் லீக் ஓட்டு எப்படி ஓட்டு போடும்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் நிலைப்பாடு இந்த துரோக ஆட்சியை கலைக்கணும், கலைக்கிறதுக்கு தான் ஓட்டு போடுவோம். அது திமுகவுக்கு துணை போடுறது மாதிரி தானே இருக்கு. எங்களுக்கு நாங்கள் யாருக்கும் துணை போட மாட்டோம் சாமி. எங்கள் நிலைப்பாடு இந்த இதே நிலைப்பாடு தான், நாங்கள் மாற்றித்தான் ஓட்டு போடுவோம், அதை கலைக்கத்தான் ஓட்டு போடுவோம். அவங்க திமுக அவங்க ஆதரித்து ஓட்டு போட்டாலும் சந்தோஷம், எதிர்த்து ஓட்டு போட்டாலும் சந்தோஷம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள் நிலைப்பாடு அவங்க எடுக்கிறாங்கன்ற எங்கள் நிலைப்பாடாக எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ அதுக்கு நான் வரல. எங்கள் நிலைப்பாடு துரோக அதிமுக ஆட்சியை கலைக்கிறது தான், அப்படி சொல்லி தான் ஓட்டை கேட்டிருக்கு, அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ரைட்டா, கலைப்பா. திமுக வந்து அதிமுக ஆதரவு ஓட்டு போட்டாலும் சரிதான், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நாங்கள் தேர்தல் செஞ்சுக்கிறோம். குறைந்த எம்எல்ஏ வச்சுருக்கேன், நீங்கள் அதிக எம்எல்ஏவுடைய ஆதரவு நீங்கள் கேட்குறீங்க? நாங்கள் கேட்க மாட்டோம். எங்கள் நிலைப்பாடு இது, உங்களுக்கு தெம்பு இருந்தா நீங்க உள்ள புகுந்து வாங்க. எங்க பொதுச் செயலாளர் அழகா சொல்லியிருக்காரு, பிஜேபி இல்லாத செக்குலர் உள்ள இதுக்கு மதசார்பு இன்மை இதுக்கு தான் கூட்டணிக்கு தான் நாங்கள் ஆதரவுன்றிருக்காரு. அப்படிதான் எங்க அணிய போகும். ஆனா அரவங்குறிச்சியில தற்பொழுது பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டு ஜெராக்ஸ் எடுத்து வாக்காளர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதா அப்படி ஒரு தகவல். ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து அதை என்ன பண்றது, பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை எப்படி, அது எனக்கு என்னன்னு தெரியல. நான் இங்கே திருப்பகுண்டத்தில் இருக்கேன், அது அரவக்குறிச்சி அங்கே இருக்கு, எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்றீங்க, அது அது அப்படி நடந்ததே தெரியல. யாரு அதிமுக கொடுக்குதா? திமுக கொடுத்துட்டு, திமுக அதிமுக கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரே வெறி எப்படியாலும் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி. பணத்தை பாதாள வரைக்கும் ஏங்க, பெரியோடு தேனி பார்லிமெண்ட்டில் 12 லட்சம் ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்தா இப்போ 300 கோடி எங்கெங்கே போகிறது மனுஷன்? தேர்தலில் ஒரு சாதாரணமான அண்ணா காலத்தில் ஒரு சாதாரண ஒரு தொண்டனை எம்எல்ஏ வாக்குனாரு, புரட்சி தலைவர் எம்எல்ஏ வாக்குனாரு, அம்மா எம்எல்ஏ வாக்குனாங்க. இதே ஓபிஎஸ் எம்எல்ஏ வாக்கும்போது அவருக்கு என்ன பெரிய சீமாடா?
சாதாரணமான ஆள் தானே. எம்எல்ஏ வாக்கு முடிஞ்சுன்னா அன்றைக்கி அவர் 300 கோடி செலவழிச்சிருக்க முடியுமா? இன்றைக்கி அதே குடும்பம் அவர் பையனுக்கு 300 கோடி செலவழிக்குதுன்னா எப்படி? அதுதான் வியப்பாக இருக்குது. மக்கள் அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்க. 300 கோடி செலவழிச்சது நீங்கள் தேர்தல் கமிஷனில் புகார் எதுன்னு சொல்லுங்கள். கொடுத்தம்ல எத்தனை புகார் தான் கொடுத்துருது? கொடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் எழுதித்தான் பார்க்குறீங்க, தினமலர் நல்லா தான் எழுதி பார்க்குறீங்க, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. நடந்த மாதிரி தெரியல. சரி, ஓகே, நன்றி.